ஹே ஆல், அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு தஹிரா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த இயர் ரம்லானில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அம்மா வீடுன்னு சொல்லலாம். அந்த விலாக் தான் அவங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருமே ஈத்துக்காக நிறைய ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஸ்டில் 27th நோம்பு வந்துச்சு, இப்போ வரையுமே ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. பிகாஸ் அம்மா வந்து எனக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னோடய அக்காவுமே எனக்காக வந்து ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து ஷால் அதுக்கப்புறம் டாப்ஸ்லாம் மட்டும் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே வந்து இருந்துட்டேன். அதேமாரி வந்து ஷாலுமே ஆர்டர் போட்டுவிட்டேன், அதுவுமே வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மருதாணி வந்து வைக்கணும்னு ரொம்ப வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு அதை ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மருதாணியை வந்து கையில் வச்சுட்டு அதுவே வந்து 1 hour கிட்டே அப்படியே உட்காந்து டயத்தை ஓட்டியாச்சு. மருதாணியை எடுத்துகிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சரி அம்மாவுக்கு ஏதாச்சும் யூஸ்தாக இருக்குது, போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் இருந்துச்சு, அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு அது வந்து ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு சைடு. இன்றைக்கி வந்து என்னோடய மெனுனே சொல்லலாம், நான் கேட்டது எல்லாமே அன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஜூஸ் ப்ளஸ் ரோஸ் மில்க்மே நான் வந்து அம்மாக்கிட்ட கேட்டிருந்தேன். ஏன்னா தெராவி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து குடிச்சிட்டு போவேன். எனக்கு வந்து லிக்யூட் ஐட்டம்ஸில் வந்து தண்ணி மட்டுமே குடிக்காமல் இந்த மாதிரி மிக்சிங்கில் குடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் மில்க்மே ஒரு சைடு கேட்டிருந்ததுனால அதையுமே நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வாட்டர்மெலன்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஷாரிஃப்க்கு வந்து ஜூஸ் எல்லாம் விட வாட்டர்மெலன் சாப்பிடத்தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, பட் அதோடய பேர் கூட எனக்கு ஒழுங்காக தெரியாது. பட் நான் வந்து தப்பாக ஏதாச்சும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நேம் கூட சொல்லலை இன்றைக்கி. பட் இது வந்து சீரியஸ்லி சூப்பராக இருக்கும். யாருக்காச்சும் அதோடய நேம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சைட்டில் எக்ஸஸாக உள்ள கடல் பாசி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரோஸ் மில்கில் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஒன்ஸ் நாகூர் போயிருந்தப்போ ஒரு ஷாப்பில் வந்து கடல் பாசி, அதுக்கப்புறம் சேமியா, சப்ஜா சீடு, பிசன், இது எல்லாமே ரோஸ் மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன், நான் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனால அதுலேருந்து வந்து சேமியாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து கடல் பாசியை போட்டு வந்து எப்போதுமே வந்து குடிக்கிறது தான். அன்றைக்கி இஃப்தார் மெனு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான், ரொம்பவே சிம்பிளாக நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இந்த இயர் ரமலான் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ ஸ்பீடாக போன மாதிரி ஃபீல் ஆகுதுனால எல்லாருக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகுதான்னு எனக்கு தெரியல. இந்த வருஷம் ரமலான் சூப்பராக எனக்கு போச்சு, உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தராவி தொழுகிறது, அப்புறம் ரொம்ப ஓதிக்கிட்டு இருக்கிறது, அப்படியே பிஸி ஷெடியூல் அப்படி சூப்பராக போயிடுச்சு எனக்குலாம். நான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய இஃப்தாரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து மஹரிப் தொழுவைக்கு வந்து போயிட்டேன். அப்புறம் வீட்லேயே மஹரிப் தொழுவையை முடிச்சுட்டு இங்கேருந்து எனக்கு பள்ளிவாசல் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து லைலத்துல் கதிர்ங்கிறதுனால ஸோ ஒத்தப்படை இரவில் வந்து இங்கே தஸ்பி நான் ஃபீல், அப்புறம் கேமுலைன் தொழுவெல்லாம் வைப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து அங்கே தான் வந்து போய் தொழுவோம் பள்ளிவாசலில். ஸோ அன்றைக்குமே நான் அப்படி தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நான் என்னோடய சிஸ்டர் அப்புறம் கசின் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பள்ளிவாசலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் தராவி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் மாதிரி விடுவாங்க, அந்த டைத்தில் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் போய் மீட் பண்ணுறது. எனக்கு அதில் ஒருத்தி தான் எனக்கு வந்து சூப்லாம் வாங்கி வச்சுருந்தா நான் வருவேன்னு சொல்லிட்டு. தஸ்பீனா ஃபீல், அதுக்கப்புறம் கேமுலைன் எல்லா தொழிலையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சஹர் சாப்பாடு வந்து ஃபுல்லாகவே பள்ளிவாசலில் தான். ஸோ வந்து சஹரையுமே பள்ளிவாசல்லையே வச்சுட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் 5 கறி சோறுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்.
ஃபேமிலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஜாலியாக உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே எங்களுக்கு மாதிரியே டைம் சூப்பராக போவோம். அதோட வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. ஃபஜரையுமே தொழுதுட்டு தான் நான் வந்து படுத்து தூங்கினேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷாரிஃப் பிளேசனோட அக்கா பசங்களாம் வந்து செம்மையாக ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. லுஹர் டைமே வந்துருச்சு. ஸோ நானுமே லுஹரை தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்னோட டே வந்து ஃபுல்லாகவே அப்படி தான் போச்சு அன்னைக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோ ஈத் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அட்வான்ஸ் எல்லாருக்குமே ஈத் முபாரக். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.